இன்னைக்கு நாம பார்க்க கூடியது அதாவது நாளைக்கு வந்து மாசி மகம் இந்த மாசி மகம் நட்சத்திரங்கள்ல உகந்த நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மகா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய நட்சத்திரத்துக்கு அந்த பலன்கள் உண்டு உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் சதய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் ரேது நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அஸ்வின் நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் கிருத்திக நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் விசாகத்துக்கும் விசேஷம் உண்டு ஆனாலும் மகா நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா கங்கை ஜமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி நதிகள் இருக்கு பார்த்துட்டேன் நதிகள் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குளக்கரை இந்த மாதிரி நாட்களில் வந்து மகா நட்சத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப உன்னதம் அப்படின்னு சொல்லுவாள் அதே சமயத்தில் நீங்கள் கும்பமேளாலாம் கேள்விப்பட்டிருப்பேன் அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய கும்பமேளா அதாவது அர்த்த கும்பமேளான்னு 6 வருஷத்துக்கு உண்டான பண்ணக்கூடிய கும்பமேளா இந்த மாதிரி கும்பமேளாலாம் கேள்விப்பட்டிருப்பேன் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மகாமகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மக நட்சத்திரத்துக்கு மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாள் நதிகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவாள் இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குளக்கரை அதாவது கங்காதேவியை வழிபடுறதும் அதுமாதிரி சுவாமிக்கு வழிபடுறதும் ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த மாசி மகம்னு சொல்லுவாள் நட்சத்திரங்களில் விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லுவாள் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரத்தை சார்ந்தது தான் இந்த மக நட்சத்திரம் கேது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா கேது சீக்கிரமாக கொடுக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக எடுக்கும்னு சொல்லுவாள் அது மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு நம்ம பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா வெற்றி உண்டு மக நட்சத்திரத்தில் செய்யும் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் என்பது சந்தேகம் கிடையாது இன்றைய தினத்தில் வீட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமாக பெரிய வாழை இலை எடுத்துக்கோங்க முடிஞ்சால் மாவிளக்கு ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சரிசியை பழப்பி வச்சுட்டு ரெண்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க அந்த ரெண்டு தீபத்தை ஏற்றி வைத்து சுவாமியின் படத்துக்கு நல்ல பிரார்த்தனை பண்ணி பெரிய குத்துவிளக்கு வச்சுட்டு அந்த குத்துவிளக்குக்கு புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன்னா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள் பிள்ளையாருக்கு பண்ணும்போது அருகம்புல் வைத்து பூஜை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்துட்டேன்னா சிவபெருமானுக்கு பில்வத்தை வைத்து ஆராதனை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்துட்டேன்னா அம்பாளுக்கு உமாதேவியாருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மல்லி புஷ்பத்தை வச்சோ இல்லை வாசனை புஷ்பத்தை வச்சோ ஆராதனை பண்ணுங்கள் மகாவிஷ்ணுவுக்கு துளசினால் வச்சு ஆராதனை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மல்லி புஷ்பத்தினால் ஆராதனை பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு பண்ணுங்கள் சரஸ்வதி அம்பாள் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் சரஸ்வதி அம்பாளுக்கும் பிரம்மாவுக்கும் பண்ணுங்கள் இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நவகிரகத்துக்கு ஆராதனை பண்ணி அந்த மாவிள தீபத்தை எடுத்து அற்புதமாக தீபாரண காமிச்சு சுவாமியை மனசார வேண்டி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக வீட்டில் நிறைஞ்சிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் படத்துக்கு சாம்பிராணி காமிச்சு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் சாம்பிராணி காமிச்சு வீட்டு வாசப்படிக்கு சந்தன குங்குமம் வச்சு வழிபடுங்க முடிஞ்சால் கோபூஜை பண்ணுங்க இன்றைய தினத்தில் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது பெருக்கக்கூடிய கும்பமேளான்னு சொல்லுவா ரொம்ப விசேஷகரமாக சாதுக்கள் சித்தர்கள்லாம் வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய குளக்கரை நதிக்கரைக்கு போய் நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடுவது இந்த உலகமுறுக்க அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் பாபத்தை போக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா கங்காதேவியாவுக்கு தான் உண்டு ஆக நான் வெளிநாட்டில் இருக்க சுவாமி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நிறையா பேர் சொல்லுவாள் ஒரு சங்கு இருந்ததுன்னா அந்த சங்கில் கையில் ஏற்றுண்டு அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணி புரோக்ஷணம் பண்ணிக்கும் இப்படி பண்ணிக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் செல்வத்தை அள்ளி 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 தரக்கூடிய மாசி மகத்தை பற்றி பார்த்தோம் இந்த மாசி மக வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு நாளைய தினத்தை வெறும் தினமாக எடுத்துக்கொள்ளாமல் அற்புதமான தினமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பௌர்ணமி வருகிறது அதுவும் பெரிய விசேஷம் லக்ஷ்மி நாராயண விரதம் இருக்கிறதுக்கும் துர்கா வழிபாடு பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உமாமகேஸ்வர வழிபாடு பண்ணுறதும் நினைத்த காரியத்தையும் திருமண காரியங்களும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஆக செல்வத்தை அள்ளி 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 தரக்கூடிய அற்புதமான மாசி மகம் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வழிபடுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி